ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முக்கிய அறிவிப்போ திறக்கப்படும் தூதரகம் ஜெர்மனியில் ஃப்ராக்பர்ட்டில் உள்ள இலங்கை துணை தூதரகம் மீளவும் திறக்கப்பட உள்ளதாக ஜெர்மன் வாழ் இலங்கை மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் உள்ள தூதுக்குழு அலுவலகங்களை மீண்டும் திறக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்த தூதுக்குழு அலுவலகங்களை மீண்டும் திறக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி சைப்ரஸில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஈராக்கின் பல்டாட் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் ஜெர்மனியின் பிராங்கோர்ட்டில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஆகியவை மீண்டும் திறக்கப்படும் மூன்று தூதரகங்கள் பணிமனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தற்காலிகமாக மூடுவதற்கு வெளிநாட்டு அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது உலகளாவிய தொற்று நோயால் முன்வைக்கப்படும் கடுமையான பொருளாதார சவால்களின் பின்னணியில் இருதரப்பு உறவுகளை திறம்பட முன்னெடுப்பதனை உறுதி செய்யும் அதே வேளையில் நாட்டிற்கு தேவையான வெளிநாட்டு இருப்புக்களை பாதுகாத்தல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையின் தூதரகங்கள் பணிமனைகளை பராமரித்தல் தொடர்பான செலவினங்களை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மறுசீரமைப்பை மேற்கொள்ளப்பட்டு தூதரகம் மூடப்பட்டது பிராங்கோர்ட்டில் உள்ள இலங்கையின் துணை தூதரகத்தின் செயற்பாடுகள் வர்த்தகம் முதலீடு மற்றும் சுற்றுலா ஊக்குவிப்பு அத்துடன் பிராங்க் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இலங்கை பிரஜைகளின் கான்சுலர் விவகாரங்கள் ஆகியன ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கீழ் வரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இனிமேல் அதன் செயற்பாடுகளை பிராங்கோர்ட்டில் உள்ள இலங்கை துணை தூதரகம் ஊடாக மேற்கொள்ள முடியுமென அறிவிக்கப்பட்டுள்ளது